பிரணாம்ஸ் டு அவர் பிலவுட் மாஸ்டர்ஸ். Meditation by itself means resting the mind on one idea or one thought. Yogaha karmasu kaushalam. Yoga is skill in action. Welcoming you all to discover health, excellence and happiness. We all knew yoga is the union of jivatman and paramatman, the union of individual with the ultimate divine. அனைவருக்கும் ஸ்ரீவர்மாவின் அன்பான வணக்கங்கள். ஆரோக்கியத்துக்கான யோக பயிற்சிகள் மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. யோகான்னு சொல்றது வந்து யுஜ்னு சொல்லக்கூடிய சான்ஸ்கிரிட் ரூட் வேர்ட்ல இருந்து வந்த டெரிவேட்டிவ். இந்த யுஜுக்கு இணைதல் அப்படிங்கறது அர்த்தம். ஜீவாத்மன் பரமாத்மனுடன் இணைதல் அல்லது மனிதன் இறைவனுடன் இணைதல் அல்லது மனிதன் இறைத்தன்மையை அடைதல் அப்படிங்கறது இதோட பொருள். நாம யோக பயிற்சிகள் செய்யும் போது என்ன நடக்கிறது அப்படின்னா, நம்மளோட உடம்பு தூய்மை அடைகிறது. உடம்பு தூய்மை அடையும் போதுதான் நம்மளோட மனசை நம்ம உணர முடிகிறது. பயிற்சிகள் வந்து மனசை தூய்மைப்படுத்துறது. உடம்பும் மனசும் தூய்மையாகும் போது நம்ம ஆன்மாங்கிற ஒரு விஷயம்தான் நாமங்கிறது நம்ம உணர முடிகிறது. யோக பயிற்சிகள் மூலமா நிச்சயமாக முழுமையான ஆரோக்கியத்தையும் வாழ்க்கையில் வெற்றிகளையும் ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தையும் அடைய முடியும். அந்த பயிற்சி முறைகளை உங்க கூட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த நிகழ்ச்சியில நீங்க பார்த்து குறிப்பெடுத்துக்கலாம். இந்த நிகழ்ச்சியோட சேர்ந்தே நீங்க பயிற்சி செய்யலாம் அல்லது அந்த குறிப்புகளை கொண்டு நீங்க பயிற்சி பண்ணலாம். யோகா யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும், வாழ்க்கையில வெற்றிகள் வேணும், எப்போதும் ஒரு சந்தோஷம் வேணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பயிற்சிகளை பண்ணலாம். ஒரு பாய் விரிப்பான் அப்படி இல்லைனா ஒரு மேட், அதை எடுத்து நம்ம அதுல அமைதியா உட்கார்றோம். முதுகு நேரான நிலையில இருக்கட்டும். நம்மளோட சுவாசத்தை உணர்ந்து நம்மளோட உடம்பு ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக நம்ம பரிபூர்ண ஓய்வு நிலையில இருக்கிறதா ஒரு உருவகம் பண்ணிட்டு நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். நம்மளோட முதல் பயிற்சி, கொஞ்சம் ஆழமா சுவாசம் உள்ள எடுத்து சுவாசம் வெளியே விடுறோம். மூச்சு உள்ள எடுக்கும் போது நம்ம எல்லா சந்தோஷத்தையுமே உள்ள எடுக்கிறதா நம்ம உருவகம் பண்ணிட்டு நம்ம மூச்சை உள்ள எடுக்கிறோம். நம்ம மூச்சு வெளியே விடும் போது நம்மளோட சந்தோஷத்தை எல்லாருக்கிட்ட பகிர்ந்துக்கிறதா ஒரு உணர்வோட நம்ம சுவாசத்தை வெளியே விடுறோம். க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் டேக் லிட்டில் டீப் பிரீத். இன்ஹேல் வித் ஸ்மைல் அண்ட் எக்ஸ்ஹேல் வித் ரிலாக்ஸேஷன். ஆரோக்கியத்திற்கான ஆசன பயிற்சிகள் நம்ம பார்க்கிறோம். நம்மோட அடுத்த பயிற்சி கோமுக ஆசனத்தை அடிப்படையாக வச்சு வடிவமைக்கப்பட்ட பயிற்சி. இந்த பயிற்சியில வந்து நம்ம இடது கால வந்து நம்ம உடம்புக்கு முன்னாடி மடக்கி வைக்கிறோம், வலது கால அதுக்கு மேல வைக்கிறோம். ரெண்டு முட்டிகளும் ஒன்னோட ஒன்று இணைந்து இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிறோம். கைகளை முட்டியில வச்சுட்டு முதுக நேராக்கி ஒரு கம்பீரமான ஒரு உணர்வுல நீங்க உட்கார்ந்துருக்குறீங்க. உங்களோட மூச்சை ஆழமா இழுத்து விடுங்க. மூச்சை உள்ள இழுக்கும் போது எல்லா விதமான சந்தோஷங்களையும் உள்ள எடுக்கிறதா ஒரு உருவகம் பண்ணிக்கோங்க. மூச்சை வெளியே விடும் போது எல்லா விதமான சந்தோஷத்தையுமே பகிர்ந்துக்கிற ஒரு உணர்வு நிலையில மூச்சை வெளியே விடுங்க. ஆறு சுவாசங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட
இடது கை எடுத்து வலது முட்டிய வந்து நம்ம லாக் பண்ணிக்கிறோம். லாக் பண்ணிட்டு அப்படி பின்புறமா நம்ம திரும்புறோம். நம்மளோட இடுப்பு பகுதியில ஒரு முழுமையான ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணி அந்த நிலையில அமைதியா உட்காருவீங்க. ஆறு சுவாசங்கள் உள்ளே போய் வர்றத உணர்ந்து அதே நிலையில உட்கார்ந்துருக்கிறோம். ஆறு சுவாசங்கள் முடிந்த உடனே அதே அமரும் நிலையில நம்ம உடம்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ எந்த கால் மேல இருக்கிறதோ அது பக்கமா இருக்கக்கூடிய கை நம்ம மேல எடுத்துக்கிறோம். இப்ப நம்மளோட வலது கால் மேல இருக்கிறதுனால வலது கையை மேல எடுத்து மடக்கி இடது கையை கீழ்ப்புறமா போய் விரல்களை பின்னி பிறந்து ஒரு பந்தத்தை நம்ம உருவாக்கிக்கிறோம். இந்த நிலையிலே ஆறு முறை ஆழமான சுவாசத்தை எடுத்து அமைதியா நம்ம அதுல உட்கார்றோம். ஆறு சுவாசங்கள் முடிந்த நிலையில இயல்பா நம்ம கையோட நிலையை நம்ம மாற்றுறோம். இடது கை மேல்புறமாகவும் வலது கை கீழ்ப்புறமாகவும் விரல்கள் பின்னி பிணைந்த பந்தத்தை உண்டு பண்ணி அந்த நிலையிலே ஆழமா மூச்சை நம்ம இழுத்து விடுறோம். ஆறு முறை சுவாச நிலையில இருந்துட்டு அது முழுமையா நிறைவடைந்த உடனே நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம காலோட நிலையை மாத்துறோம். மேல இருக்கக்கூடிய வலது காலை கீழே கொண்டு வர்றோம். வலது கால் நம்ம உடம்புக்கு முன்புறமா முட்டி வர்றது மாதிரி பாத்துக்கிறோம். இடது கால் வந்து அதற்கு மேல்புறமா இருக்கிறது மாதிரி பாத்துக்கிறோம். கைகளை முட்டியில வச்சு ஒரு கம்பீரமான ஒரு உணர்வோட நம்ம அதுல உட்கார்றோம். சுவாசம் ஆழமா உள்ள போறது உணர்ந்து ஆறு சுவாசங்களுக்காக நாம அங்கே அமைதியா இருக்கிறோம். ஆறு சுவாசங்கள் முடிவடைந்த நிலையில நம்மளோட வலது கை எடுத்து இடது காலை வந்து நம்ம பிளாக் பண்ணிட்டு உடம்ப வந்து ஸ்ட்ரெச் பண்றோம். இந்த முழுமையான ஸ்ட்ரெச் பொசிஷன்ல ஆழமான மூச்சு எடுத்து அமைதியாக அதுல உட்கார்ந்திருக்கிறோம். ஆறு முழுமையான சுவாசங்கள் முடிந்ததுனால் நம்மளோட வலது கால் கீழே இருக்கிறது, இடது கால் மேலே இருக்கிறது. நம்மளோட வலது கையால இடது மூட்டியை வந்து நம்ம லாக் பண்றோம். லாக் பண்ணிட்டு உடம்ப ஸ்ட்ரெச் பண்றோம். அந்த ஸ்ட்ரெச் பண்ற நிலையில ஆறு சுவாசங்கள் ஆழமா எடுத்து அதுல நம்ம அமைதியா உட்கார்ந்திருக்கிறோம். ஆறு சுவாசங்கள் முடிந்த உடனே நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளோட இடது கால் மேல இருக்கிறதுனால இடது கையை மேல எடுத்து பின்புறமா நம்ம மடக்கி வலது கையை கீழ்ப்புறமா மடக்கி விரல்கள் பின்னி பிணைந்த ஒரு பந்தத்தை உருவாக்கி அங்கே மூச்சை ஆழமா இழுத்து விடுறோம். ஆறு முறை ஆழமான சுவாசம் உள் சென்று வெளிவர்றத கவனிச்சு அங்க உட்கார்ந்திருக்கிறோம். இயல்பா நம்ம கையோட நிலையை மாத்திக்கிறோம். இடது கையை கீழ்ப்புறமாகவும் வலது கையை மேல்புறமாகவும் கொண்டு போய் விரல்கள் பின்னி பிணைந்த இயல்பு நிலையில மூச்சை ஆழமா எடுத்து நம்ம அதுல அமைதியா உட்கார்ந்திருக்கிறோம். ஆறு சுவாசங்கள் முடிவடைந்த நிலையில உடம்ப தளர்வு நிலைக்கு நம்ம கொண்டு வர்றோம். ரிலாக்ஸ், அலவ் த பாடி டு ரிலாக்ஸ் கம்ப்ளீட்லி. ப்ளீஸ் ஸ்டார்ட் டேக்கிங் லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் லாக் யுவர் ரைட் நீ. Stretch your body completely and be there for 6 breaths. Slowly come back, relax in the same posture. Take the right hand above your head and left hand down and interlock the fingers. Close your eyes and take a gentle breath. Take your right hand and lock your left knee. Stretch your back. Be there for 6 breaths. Relax. Take the left hand up, right down. Be there for 6 breaths. Slowly shift your hands. Relax with the same leg posture. Close your eyes and straighten your spine and keep the smile on your face and be there.
கீப் தி ஐஸ் க்ளோஸ். நம்மோட அடுத்த பயிற்சி முறைகள் வந்து நம்மளோட இடுப்பு பகுதிக்கு தளர்வு நிலையை ரிலாக்ஸேஷன் கொடுக்கக்கூடிய பயிற்சி முறைகள். மூச்சு இயல்பான நிலையில இருக்கட்டும், கால் ரெண்டு பாதங்களையுமே மடக்கி ஒரு பட்டர்ஃபிளை பொசிஷன் கொண்டு வரோம், முதுகு நேரா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க, கால்களுக்கு ஒரு இயல்பான இயக்கம் கொடுக்கிறோம். பயிற்சியை பார்த்துட்டு நீங்க பண்ணலாம். மூச்சு இயல்பான நிலையில இருக்கட்டும், கால் ரெண்டு பாதங்களையுமே மடக்கி ஒரு பட்டர்ஃபிளை பொசிஷன் கொண்டு வரோம், முதுகு நேரா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க, கால்களுக்கு ஒரு இயல்பான இயக்கம் கொடுக்கிறோம். ப்ளீஸ் ஸ்டார்ட். கீப் தி ஸ்மைல் ஆன் தி ஃபேஸ். Relax, relax the body completely. அடுத்த பயிற்சி வந்து நம்மளோட வலது கால் வந்து நம்ம உடலோட சேர்த்து வச்சுக்கிறோம், இடது கால நம்ம கைகள்ல எடுத்துக்கிறோம். ஒரு குழந்தைய நம்ம எப்படி இயல்பா நம்ம கையில வச்சிருப்போமோ அதே போல ஒரு இயல்பு நிலையில நம்மளோட கால்களை வந்து நம்ம அசைக்கிறோம். மூச்சு அது பாட்டுக்கு இயல்பா இருக்கட்டும். இந்த பயிற்சியை தொடர்ந்து பண்ணுங்க. ஒரு முழுமை நிலையை உணர்ந்த உடனே நம்மளோட கால் நம்ம மாத்திக்கிறோம். இடது கால உடம்போட சேர்த்து வச்சுட்டு வலது கால் நம்ம கையில எடுத்துக்கிறோம். ஒரு குழந்தை கையில இருக்கக்கூடிய அந்த உணர்வோட நம்ம காலுக்கு இயக்கம் கொடுக்கிறோம். நம்மளோட இடுப்பு பகுதியில ஒரு இயக்கம் நடக்கிறத நம்ம உணர முடியறது. இதே நிலையை நம்ம தொடர்ந்து பண்றோம். மூச்சு ஒரு இயல்பான நிலையில இருக்கட்டும். ப்ளீஸ் ஸ்டார்ட். Relax. Allow the body to relax completely. ஆசன பயிற்சி நிறைவு செய்து நாம் இப்போ தியானத்துக்கு தயாராகிறோம். இதே நிறைவு தியான பயிற்சி வந்து நீங்கள் நேரடியாக மனப்பாக்கம் ஆசிரமத்துக்கு வந்து கற்றுக்கலாம், அல்லது லெட்ஸ் மெடிடேட் ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப் டவுன்லோட் செய்து அதில் கொடுக்கப்பட்டிருக்க விளக்கங்கள் படி தியான பயிற்சி செய்யலாம். யோகா ஆசிரியர் பயிற்சி 30 நாட்கள் முழுமையான பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு நீங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் யோகா டீச்சராக தகுதி பெறலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் இதே நிறைவு தியானம் மூலமாக நீங்கள் பலன் பெறலாம். இந்த பயிற்சினால் நீங்கள் பயனடைவீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பயிற்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் நலமான வணக்கங்கள். தினம் ஒரு மூலிகை, ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம உண்ணக்கூடிய காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இதெல்லாம் எவ்வாறு நம்மளுடைய உடல் நலனை காப்பதற்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக உதவுகிறது அப்படிங்கிறதை பற்றி நம்ம தினசரி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வாதநாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்தை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக அந்த வாதநாராயண மரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, ஏன் தென்னிந்தியா முழுவதுமே கூட நிறைய வளரக்கூடிய ஒரு பெரு மரவகை தாவரமாக இருக்கிறத பார்க்குறோம். அதோட இலைகளை பார்த்தா உங்களுக்கு அந்த தாவரத்தை உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வாதநாராயணனுடைய ஒரு கிளை. பெரிய மரம், அந்த மரத்தை கொண்டு வந்து நம்ம காட்ட முடியாது. அதனால ஒரு கிளையை மட்டும் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வாதநாராயணன்ற பேர் கேட்கும்போதே உங்களுக்கு தெரியுது இல்லையா, வாதம் சம்பந்தப்பட்ட நோய்களை குறைப்பதற்கு, வலிகள் சம்பந்தப்பட்ட, நரம்புகள் சம்பந்தப்பட்ட நோய்களை குறைப்பதற்கு உபயோகப்படுத்துகின்ற மிகப்பெரிய மருந்து இந்த வாதநாராயணனுடைய அந்த இலை. ஆனால் இதை வந்து ஒரு மருந்தாக மட்டும் பயன்படுத்தக்கூடிய வழக்கம்ங்கிறது போய் இன்றைக்கு உணவாக கூட பயன்படுத்தக்கூடிய வழக்கங்கள் இருக்கிறத பார்க்க முடிகிறது. நிறைய வந்து மூலிகை உணவகங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வாதநாராயணனில் செய்யக்கூடிய தோசை, இட்லி,
சப்பாத்தி இந்த மாதிரி உணவுகள்லாம் இன்றைக்கு கிடைக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. கோயம்புத்தூர்ல கூட ரெண்டு மூணு ஹோட்டலில் நான் பார்த்தேன், இன்றைய ஸ்பெஷல் அப்படின்னு போட்டு வாதநாராயணன் பூரி அப்படின்னு போட்டு வச்சுருந்தாங்க, சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, சில மூலிகைகளை மருந்தாக பயன்படுத்துகின்ற வழக்கம் இருந்தாலும் கூட நிறைய இடங்களில் கிராமங்களில் சில மூலிகைகளில் மருந்தாக பயன்படுத்தக்கூடிய வழக்கமும் வச்சுருக்காங்க. மருந்த உணவே மருந்து அப்படிங்கிற பட்சத்தில் உணவாகவே நிறைய மூலிகைகளை பயன்படுத்துகிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வாதநாராயணன் ரொம்ப முக்கியமான உணவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகைன்னு நம்ம சொல்லலாம். பொதுவாக அந்த வாதநாராயணனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிறைய வகையான வலிகளை குறைக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படிங்கிறது. பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி ஒரு காம்பை பிச்சு இதில் இருக்கக்கூடிய இலைகளை மட்டும் உருவி அதை வந்து நம்ம மருந்துக்காக பயன்படுத்துவோம். நிறைய பெரிய மரமாக இருக்கிறதுனால இந்த காம்பு பகுதிகளில் கிளை பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைபர் நிறைய இருக்கும். அதனால் அந்த இலையை மட்டும் பறித்து நம்ம மருந்துக்கு பயன்படுத்தணுன்னா நமக்கும் நல்ல மருந்துகளுடைய குணம் கிடைக்கும். இன்றைக்கு நமக்கு நாட்டு மருந்து கிடைக்கல, ஏன்னா நிறைய பேருக்கு வாதநாராயணம் மரம் எங்கே இருக்குன்னு கூட நிறைய தெரியாது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கிடைக்கல, அந்த உலர வைக்கப்பட்ட இலைகள் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு அமைப்பாக நமக்கு கிடைக்கிறத பார்க்க முடியும். அதே நாட்டு மருந்து கிடைக்கல, இதே மாதிரி பொடி செய்யப்பட்ட சூரணங்கள் கூட நமக்கு கிடைக்கிறத பார்க்கலாம். ஆனால் நம்ம ஆயுர்வேத சித்த முறையில் பார்த்தோம்னா பெரும்பாலும் மருந்துகளை இந்த மாதிரி உலர்ந்த நிலையில் பயன்படுத்துவது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத காரணங்களில் கிடைக்காத போது பயன்படுத்தலாமே தவிர, கிடைக்கும் போது விழுதுகளாக பயன்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா அந்த இலையை மட்டும் அரைச்சி எடுத்த விழுது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, ஒரு நெல்லிக்காய் அளவு, இந்த அளவுக்கு தான் நம்ம சாப்பிடணும். அல்லது அந்த விழுதுகளை அரைத்து பிழிந்து எடுக்கக்கூடிய சாறு பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர் பச்சை கலந்த ஒரு டார்க் அண்ட் கிரீன் ரெண்டுமே கலந்த ஒரு பச்சை நிறத்தில் இந்த சாறு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதை தான் நம்ம மருந்துக்கு பயன்படுத்துகிறோம். வாதநாராயண இலையை பொறுத்தவரையிலும் உணவாக பயன்படுத்தும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இலையை மட்டும் நல்லா எடுத்துட்டு சுத்தப்படுத்திட்டு நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கும் போதோ தோசைக்கு மாவு அரைக்கும் போதோ அதை நல்லா மைய அரைத்து அதோட சேர்த்து கலந்தே உபயோகப்படுத்துறத நிறைய பார்க்க முடிகிறது. ஸோ உணவு மருந்து ரெண்டு வகையிலுமே இந்த வாதநாராயணன் நமக்கு ரொம்ப நல்ல பலனளிக்கக்கூடிய ஒரு மூலிகையாக இருக்கு. இதோட மருத்துவ குணங்களை பற்றி, இதை எவ்வாறு மருந்துக்கு பயன்படுத்துறோம் அப்படிங்கறத பற்றி விரிவான நம்ம இப்ப பார்ப்போம். வாதநாராயணன் அப்படின்னு நம்ம அந்த பேர் கேட்கும் போதே நமக்கு தெரியுது இல்லையா, வாதத்தை குறைக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிறது. பொதுவாக நம்ம உடம்பை பொறுத்தவரையிலும் மூன்று தோஷங்கள் இருக்கிறத பார்க்குறோம். வாதம்ங்கிறது ஒன்று, பித்தம்ங்கிறது ஒன்று, கபம்ங்கிறது ஒன்று. என்னதான் மாடர்ன் மெடிசன்ல இன்றைக்கு ரத்தம், எம்ஆர்ஐ, சிடிங்கிற ஸ்கேன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய சோதனைகள் செய்து பார்த்தால் கூட 99% பார்த்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய நோய் எதனால் வந்தது அப்படிங்கிறது புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அதனாலதான் இன்றைக்கு சாதாரணமாக தீர வேண்டிய எவ்வளவோ பிரச்சனைகள் இன்றைக்கு தீர்க்க முடியாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது உடலுடைய அடிப்படை தத்துவங்களான பஞ்சமகாபூதங்களையும் அதிலிருந்து உருவாகக்கூடிய வாதம், பித்தம், கபங்கிற மூன்று தோஷங்களை வைத்து உடலுடைய இயக்கம், உடல் இயங்காமல் இருப்பதற்கான காரணங்கள் அல்லது நோய் வருவதற்கான காரணங்கள் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யறதுனாலதான் தீர்க்க முடியாமல் இன்றைக்கு மாடர்ன் மெடிசன்ல இருக்கக்கூடிய நிறைய வியாதிகள் தீர்க்கப்படுறதை நம்ம பார்க்கிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா இந்த பக்கவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய். நமக்கு மூளை, முதுகுத்தண்டு இது ரெண்டுமே உடலுடைய நரம்பு மண்டலங்களை, உடலுடைய இயக்கங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ரொம்ப முக்கியமான உறுப்புகள்னு சொல்லுவோம். மூளை அப்படிங்கிறது உடல் இயக்கத்திற்கு தேவையான கட்டளைகளை பிறப்பிக்கக்கூடிய முக்கியமான ஒரு உறுப்பாக இருக்கிறது. அது பிறப்பிக்கக்கூடிய கட்டளைகளை நரம்புகள் வழியாக எடுத்து சென்று அதை இயக்க செய்கின்ற முக்கியமான வேலையை முதுகுத்தண்டு செய்கிறது. அப்ப மூளையும் முதுகுத்தண்டும் சேர்ந்து ஒரு சேர வேலை செய்யும் போதுதான் நம்மளுடைய இயக்கம் நார்மலாக இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் பக்கவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் ஏற்படும் போது மூளை செயல்படுகின்ற திறன் இருந்தாலும் கூட அது எடுத்து செல்லக்கூடிய நரம்புகளில் கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் போது அது கை கால்களுடைய இயக்கம், சில நேரங்களில் முகவாதம்னு சொல்லக்கூடிய முகத்தில் இருக்கக்கூடிய தசைகள், நரம்புகள் இதெல்லாமே பாதிப்படைகிறத நம்ம பார்க்குறோம். என்னதான் பக்கவாதத்திற்கு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்னு சொல்லி நம்ம ஒரு மருத்துவமனைக்கு போய் ஊசிகள் போட்டுக்கொண்டாலும் ஸ்கேன் செய்து பார்த்தாலும் கூட அதன் பிறகு இயல்பான வாழ்க்கை நம்மால் வாழ முடிகிறதா அப்படின்னு கேட்டோம்னா பெரும்பாலும் இல்லைன்னு தான் சொல்லணும். அதனாலதான் பார்த்தீங்கன்னா 99.9% பக்கவாதம் சம்பந்தப்பட்ட நோயினால் பாதிக்கப்படுபவர்கள் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ இந்த பக்கவாதம் சம்பந்தப்பட்ட நோய்களை குறைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு தான் இந்த வாதநாராயணன் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லணும். இன்றைக்கு வீட்டிலேயே யாராவது பக்கவாதம் சம்பந்தப்பட்ட நோயாளிகள் இருக்கிறாங்க அப்படின்னா
இந்த வாத நாராயணன்லேருந்து எடுக்கக்கூடிய சாறு, இந்த மாதிரி சாறு வந்து எடுத்து ஒரு 30 மில்லி அளவுக்கு அவங்களுக்கு காலையில் ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு அப்படின்னு கொடுக்க ஆரம்பிங்க. அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிக்கும் போது முதல் 3 அல்லது 4 மாதத்திற்கு நமக்கு மிகப்பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே தெரியாது. ஆனால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடங்கி இருக்கக்கூடிய கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நிமிர்ந்து வரதை நம்ம பார்க்க முடியும். ஒரு பொருளை கூட பிடிக்க முடியாமல் சிரமப்பட்டவர்கள் கொஞ்சம் ஒரு பொருளை ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு இயக்கங்கள் அதிகமாகிறத பார்க்க முடியும். பொதுவாக பக்கவாதம் ஏற்பட்டவர்களுடைய கால்கள் இப்படி இருந்து இப்படி மாறும், ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் அந்த கால்களுடைய இயக்கங்கள் கொஞ்சம் முன்னேற்றம் அடைகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வருடம் அல்லது 2 வருடம் இந்த ஒரு சாறை மட்டும் தினசரி கொடுத்து கொண்டிருக்கும் போது உடலில் இருக்கக்கூடிய வாதம் சம்பந்தப்பட்ட காரணிகள் குறைக்கப்பட்டு நரம்பு மண்டலத்துடைய இயக்கங்கள் ஓரளவுக்கு சீராக்கப்பட்டு குணமாக்கப்படுவதை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு பக்கவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைப்பதில் இந்த வாத நாராயணன் ஒரு மிகச்சிறந்த மூலிகை மருந்து அப்படின்னு சொல்லலாம். 2வது பார்த்தீங்கன்னா முதுகு தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இன்றைக்கு சர்விகல் ஸ்பாண்டிலோசஸ், லம்பார் ஸ்பாண்டிலோசஸ், டிஸ்க் ப்ரொலாப்ஸ், சயாட்டிகான்னு சொல்லக்கூடிய 4 வகையான முதுகு தண்டு பிரச்சனைகளை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். கழுத்தில் கடுமையான வலி, வலி அதிகமாகும் போது கைகள் வழியாக தோள்பட்டைக்கு பரவக்கூடிய வலி, மிகவும் அதிகமாகும் போது கைகளுடைய இயக்கம் முழுமையாக குறைந்து மரத்து போகின்ற ஒரு சூழல் ஏற்படுவது, காலை எழுந்தவுடன் இடுப்பில் ஏற்படக்கூடிய வலி கால் வழியாக பரவி சென்று கால்கள் எரிச்சல் அல்லது மரத்து போகின்ற பிரச்சனை ஏற்படுவது, கொஞ்சம் ஒரு படிக்கட்டு ஏற முயற்சி செய்கிறோம் ஏறும் போதே அந்த கால்களுக்கு பிட்டப்பகுதியிலிருந்து ஷாக் அடிக்கிற மாதிரி ஏற்படக்கூடிய வலிகள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் முதுகு தண்டில் இருக்கக்கூடிய அழுத்தம், நரம்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்பு. இந்த பிரச்சனையை குறைப்பதற்கு குணமாக்குவதற்கு இந்த வாத நாராயணனுக்கு சக்தி உண்டு. பொதுவாக இந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்களுக்கு நம்ம என்ன சொல்வோம்னு பார்த்தீங்கன்னா வாத நாராயணனை அரைத்து எடுக்கக்கூடிய சூரணம், பொதுவாக இலைகளை கொண்டு வாங்க, வீட்டில் நல்லா மாடியில் காய வைங்க, அதுக்கப்புறம் ஒரு மிக்சரில் போட்டு நல்லா அரைங்க, துணி போட்டு சலிச்சிடுங்க, சலிச்சு எடுக்கக்கூடிய சூரணம் இந்த மாதிரி ஒரு தேக்கரண்டி ஃபுல்லாக எடுத்து அதில் வந்து கொஞ்சம் தேன் அல்லது பால் கலந்து அதை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு கொஞ்சம் தொடர்ந்து ஒரு 6 மாத காலம் சாப்பிட்டு பாருங்க. உங்க முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட வலிகள், முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய எரிச்சல் வலிகள்லாம் குறைந்து முதுகுத்தண்டுல நல்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு முதுகுத்தண்டு பிரச்சனைக்காக அறுவை சிகிச்சை செய்து கொண்டு அந்த அறுவை சிகிச்சையினால் வலி குறையாமல் ஏற்கனவே ஏற்பட்ட அழுத்தத்தினால் நமக்கு ஏற்படக்கூடிய கடுமையான அந்த நரம்புகளில் ஏற்படுகின்ற பலவீனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாவற்றையும் குணமாக்குவதற்கு தடுப்பதற்கு மிகச்சிறந்த மருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த வாத நாராயணிலிருந்து எடுக்கக்கூடியதுதான். இன்றைக்கு மூட்டு வலிகள், குறிப்பாக முடக்கு வாதம் சம்பந்தப்பட்ட மூட்டு வலிகள், சிக்கன்குனியா காய்ச்சலால் ஏற்படுகின்ற மூட்டு வலிகள், அதே போல சாதாரணமாக நமக்கு ஏற்படுகின்ற மூட்டுகளுடைய வலிகள், ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளுடைய திறன் குறைந்து உடம்பு எலும்புகளுடைய பலம் குறையும் போது ஏற்படுகின்ற பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு வழக்கமாக கால்சியம் சம்பந்தப்பட்ட மாத்திரைகள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் கால்சியம் மாத்திரைகள் கொடுக்கப்படும் போது வலிகளுடைய விகிதமோ அல்லது எலும்புகளுடைய பலமோ அதிகம் ஆகிறதா அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் அமெரிக்காவில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 1000 பேரை எடுத்து அவர்களுக்கு 2 பேருக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கக்கூடிய ஏஜ் குரூப்ல இருக்கவங்களை எடுத்து அவங்களுடைய போன் டென்சிட்டி டெஸ்ட் ஒன்று பண்ணிட்டு அதன் பிறகு ஒரு செலக்டட் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் வழக்கமாக அங்கே மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய கால்சியம் மாத்திரைகளை கொடுத்து இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு சாதாரண அவங்களோட ரொட்டீன் என்னவோ அதை மட்டும் ஃபாலோ பண்ண வச்சுட்டு ஒரு 1 இயர் கழிச்சு மீண்டும் அவர்களுக்கு இதே பரிசோதனை செய்து பார்க்கும்போது அந்த கால்சியம் மாத்திரை சாப்பிடாதவர்களுக்கும் சாப்பிட்டவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் கால்சியம் அளவில் வெறும் 1% தான் இருந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. பட் இதை வந்து பெரிய அளவில் ஒரு பத்திரிகை பப்ளிகேஷனாக அவங்க பண்ணலை, ஏன்னா அவங்களுக்கு லோக்கலில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லேருந்து நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. ஆனாலும் அந்த யூனிவர்சிட்டியில் அந்த வருடத்திற்குரிய மிகச்சிறந்த பேப்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கு வந்து அவார்டு கொடுத்தாங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னா இன்றைக்கு பெரும்பாலும் எலும்புகளுடைய பலவீனம் அப்படின்னு நம்ம மருத்துவமனைக்கு செல்லும் போது நமக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரைகள் எதுவுமே நம்ம உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளை பலப்படுத்தவோ அல்லது உடலில் இருக்கக்கூடிய அந்த எலும்புகளுடைய திறன் சொல்லக்கூடிய டென்சிட்டியை அதிகப்படுத்தவோ உதவி செய்வது இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு துரதிருஷ்டமான விஷயம். இதை சரி செய்யக்கூடிய குணமாக்கக்கூடிய முக்கியமான ஒரு மருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த வாத நாராயணன் தான்.
அதனால தான் ஆயுர்வேத சித்த மருத்துவத்தில் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பிருந்து எலும்புகள் சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படும் போதோ, தசை நார்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், எலும்பு மூட்டுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை, எலும்பு மஜ்ஜை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் எது ஏற்பட்டாலும் உடனே அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உட்புற மற்றும் வெளிப்புற மருந்தாக இந்த வாத நாராயணன் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கிராமங்களில் இன்றைக்கு கூட நம்ம பார்க்கலாம், ஏதோ நடந்து போகிறோம், கீழே விழுறோம், முட்டுகளில் ஒரு ரத்தக்கட்டு இருக்குது அப்படின்னும் போது உடனே வாத நாராயண இலையை எடுப்பாங்க, அது நல்லா மைய அரைத்து அது கூட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து ஒரு வானொலியில் போட்டு லேசாக சூடு பண்ணி வலி இருக்க இடத்துல ஒரு 10 போடுவாங்க. நீங்கள் போய் ஒரு டாக்டர்கிட்ட இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்கு சாப்பிட்டா கூட அது குறையத்துக்கு 6-7 ஆகும். ஆனால் வெறும் வாத நாராயணனை அரைச்சி மஞ்சள் கரைச்சி அந்த 10 போட்டிங்கனாலே ஒரு 15 நிமிஷத்திலேயே வலி குறையறத நீங்க உணர முடியும். ஒரு 3 நாட்களில் அந்த வலிகள் நன்றாக மாறுபாடு அடைந்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு இயற்கை மூலிகைகளுக்கு உடலை குணப்படுத்தக்கூடிய, நெறிப்படுத்தக்கூடிய சக்தி உண்டு. ஸோ இந்த மாதிரி ஏற்படுகின்ற மூட்டு வலிகள், முடக்கு வலிகள், முடக்கு வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போது இந்த வாத நாராயணிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு அல்லது அதிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை வெந்நீருடன் கலந்தோ அல்லது அந்த சாறையும் 3 வேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இந்த வாதத்துடைய அளவு குறைந்து நோய் வேகமாக பரவுகின்ற விகிதத்திலேயும், வேலைகள் செய்யும் போது நமக்கு ஏற்படுகின்ற வலிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலேயும் ஒரு மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம், இன்றைக்கு நம்ம அதிகமாக போதை மருந்து பழக்கம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆல்கஹால் சாப்பிட்றதையோ அல்லது புகைப்பிடிப்பதையோ தான் பார்க்குறோம். ஆனால் வலி மாத்திரைகள் சாப்பிடுவதும் ஒரு போதை பழக்கம் அப்படிங்கிறத நம்ம உணர்றது கிடையாது. என்னோட ப்ராக்டிஸில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட நோயாளிகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலையில் அவங்க எழுந்த உடனே அந்த வலி மாத்திரையை போட்டுருவாங்க. நான் அவங்களுக்கு நிறைய முறை சொல்லுவேன், நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கும்போது வலிகள்லாம் குறையும், முட்டுகளோட இயக்கம்லாம் நார்மல் ஆகும், அம்மா அந்த வலி மாத்திரையை நிறுத்துங்கம்மா அப்படின்னு சொன்னால், இல்லை சார் அதை நிறுத்தினா எனக்கு வலி வருது அப்படிம்பாங்க. அப்போ ஆக்சுவலாக வலி வருதோ இல்லையோ பார்த்தீங்கன்னா அவங்க வலி மாத்திரைகளை சாப்பிடக்கூடிய வழக்கத்தை வைத்திருப்பாங்க. ஸோ இந்த வலி மாத்திரைகளிலிருந்து வெளியில் வருவதற்கு நமக்கு இந்த வாத நாராயணன் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும். நேயர்களே, இன்றைக்கு வாத நாராயண மரம் எவ்வாறு ஒரு உணவாக, ஒரு மருந்தாக நம்ம பயன்படுத்துவது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். மீண்டும் நாளை மற்றொரு மூலிகையோடு, அதன் மருத்துவ குணங்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.